ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வீட்டில் பூஜை பண்ணுறத தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்பு வந்து சட்டியில் செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கடலை எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிறுவை கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதக்கிறப்பே கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு 5 கத்திரிக்காய் நீட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சிருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன், அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சு இதை கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணியை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து காரத்துக்கு தேவையான 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூளும் கொஞ்சமாக உப்பியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மசாலாவும் சேர்ந்து கலந்து வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. இப்போ அது கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு முழு பூண்டையும் உரிச்சதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு, நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நான் நீட்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன்.
அந்த அடுப்பில் நான் கருவாட்டு குழம்பை வச்சுருந்தேன், அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முருங்கைக்காவை வேகிற வரைக்கும் விட்டுடுங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வேகிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் வேகத்துக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரை பொரியலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் அடுப்பில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்கு இங்கே ரெடி பண்ணிட்டுருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 7 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்கீரைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. கீரைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி நடுவில் கத்திரிக்காய் தொக்கையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம முருங்கைக்கீரை பொரியலுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே அதில் வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்க்கறதுக்கு முன்னாடி கருவாடை வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் 4 முறை வந்து நார்மல் தண்ணியில் அதை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கருவாடை சேர்த்துட்டு குழம்பு கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி கீரை வச்சு படைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். உங்களுக்கு வேணும் முருங்கைக்கீரையில் வேர்க்கடலை வந்து பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்து நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ கருவாட்டு குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூழை கரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கூழ் எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். நாங்கள் வந்து கம்பு கேழ்வரகுல தான் கூழ் செய்வோம். நாங்கள் கூழ் செய்கிறப்பே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கறந்து விடுங்க. கட்டி முட்டி இல்லாமல் இல்லாத அளவுக்கு நல்லா கையாலேயே கலந்துக்கோங்க. நல்லா கையால் கலந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நிறைய பேர் வந்து கேழ்வரகுலேயும் நொய்யிலையும் தான் கூழ் செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து கேழ்வரகு கம்பில் தான் கூழ் ஆக்குவோமே. நாங்கள் வந்து எப்படி கூழ் செய்கிறோன்றத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ நல்லா கையால் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக் வேணுமோ அந்த அளவுக்கு கூழை கரைச்சிக்கோங்க. இப்போ கூழ் நல்லா கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சாமி படைக்கிறதுக்காக அதில் சுற்றி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சாச்சு. இப்போ பூஜை ரொம்பலாம் ரெடி பண்ணியாச்சு. காலையில் பூஜை பண்ணுறப்ப வந்து கூழ் வச்சு படைக்கிறப்ப நாங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். கூடவே வந்து துள்ளு மாவும் செஞ்சு படைக்கணும். இப்போ நம்ம ஆர்த்தி காமிக்கலாம். இந்த மாதிரி காலையில் கூழ் செஞ்சு படைக்கிறப்ப இதெல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். அம்மனுக்கு கூழ் வச்சு படைக்கிறப்ப காலையில் பூஜைக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணி நாங்கள் பண்ணுவோம்.
அம்மா வீட்லேயும் சரி எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி நாங்கள் கூழாக்கி படைக்கிறப்ப அது கோவிலில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுற பழக்கம் இருக்குது. ஆனால் நான் சென்னையில் படைக்கிறதுனால நான் வீட்லேயே சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சு வச்சு படைச்சிட்டேன். போன வருஷம் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அம்மா வீட்டில் நடந்த திருவிழாவுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ மதியானம் சமைச்சு படைக்கிற வீடியோ தான் பார்க்குறீங்க. இல்லை சமைக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல, அதனால் நான் வந்து சாமிக்கு படைக்கிறத மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அப்போ வந்து வடை, கொழுக்கட்டை, மீன் வறுவல், சாதம், சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன். கூழ் ஊற்று அன்னைக்கு மதியானம் வந்து இதெல்லாம் தான் செஞ்சு வச்சு படைக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்குது. இப்போ சாமிக்கு ஆர்த்தி காமிக்கலாம். நமக்கு என்னென்ன நான்வெஜ் செஞ்சு வச்சு படைக்கணுமோ அதெல்லாமே படைக்கலாம். அம்மனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சு வச்சு படைச்சிருக்கேன். காலையில் கூழ் செஞ்சு நம்ம படைச்சதுக்கப்புறமா மதியானம் வந்து கறியெலாம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு படைக்கணும். எங்களுடைய பழக்கம் வந்து அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக படைக்கிற பழக்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு படைக்கிற பழக்கம் இருக்குது. நான் இந்த முறை வந்து சென்னையில் சாமி கும்பிட்டதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு வச்சு படைச்சிட்டேன். ஊரில் அம்மா வீட்லேயும் மாமியார் வீட்லேயும் படைக்கிறப்ப கூழ் ஆக்கிட்டு அதை எதுவுமே அம்மனுக்கு வந்து படைப்பாங்க. இந்த முறை வந்து நான் வந்து ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து வீட்டில் செஞ்ச பூஜையோடைய வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நாங்கள் எப்படி கூழ் செய்கிறோன்ற வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.